ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் சீசன் 1 எபிசோட் நம்பர் 3. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி நம்ம ஹாங் கண்டுபிடிச்சிருவான். அதில் ஐடி எல்லாமே மாற்றி ப்ரொஃபஸருக்கு எந்த மெயில் அனுப்பினாலும் இவனுக்கு வர்ற மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சாக்ஷியோட மெயிலை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாக இருப்பான். இதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஹீரோயின் பயந்துகிட்டே அங்கிருந்து கிளம்புறா. நம்ம ஜியானுக்கும் சீனியருக்கும் லைட்டா டவுட் வருது ஹாங் மேல. ஜியான் கேக்குறான், ஹாங் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சீனியருக்கு கன்ஃபார்மே ஆயிருது ஹாங் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு. நம்ம எல்லாருமே பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறோம், லீய பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். தேவையில்லாம சாட்சியா உள்ள இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்றான். ஹாங் ஆனா ஏதோ நல்ல பையன் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க உள்ள ஹீரோவை காமிக்கிறாங்க, செம்ம டென்ஷன்ல. இந்த போட்டோல என்னதுன்னு சொல்லி நீயே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி காமிக்கிறான். ஹீரோயினே அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிரா. இதெல்லாம் ஹாங்கோட வேலைதான் சொல்லி அவளுக்கு புரிஞ்சிருது. இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். சரின்னு சொல்லி அவளே எதோ சொல்லி சமாளிக்கிறா. நம்மளோட ப்ராஜெக்டுக்காக தான் இந்த போட்டோலாம் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். நம்மளோட ப்ராடக்ட் எல்லா கேர்ள்ஸுக்குமே சூட் ஆகணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி பிக்சர்லாம் அனுப்பி வச்சேன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஹீரோயினை நல்லா திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிடறான். இப்ப அங்க கட் பண்ண வெளியே இவங்க நாலு காமிக்கிறாங்க. நம்ம சீனியர் ஜியான் ஹாங்க போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கா செம கடுப்பாயிருது. ஏன்டா என்னோட வாழ்க்கையில போய் இப்படி விளையாண்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறா. ஆனா அப்போ கூட ஹாங் டேரக்டர் லியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதை பத்தி ஏதாச்சும் சொல்லும் கேக்குறான். அவளுக்கு இன்னும் டென்ஷனா இருந்து, என்ன சாவடிக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா, எதுக்காக அவங்கிட்ட போய் என்ன கோத்து விட்டுக்கிறேன்னு சொல்லி கேக்குறா. அப்ப நம்ம சீனியரும் ஜியானும் போட்டு நல்லா அடிக்கிறாங்க. வடிக்குதுன்னு சொல்லி கத்தாம என்னோட ஹேர் ஸ்டைல கலைச்சிடாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், இனிமேல் இப்படி பண்ணி உன்னோட ஹேர் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா அவனும் பயத்துல இனிமேல பண்ண மாட்டேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பத்தி எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறான் அதே டைம்க்கு நம்ம ஹீரோ வருவான் ஹீரோயின் பேசுறா ஆனா இவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு காஃபி ரெடி பண்ண போயிருவான் அங்க பார்த்தா காஃபி பவுடரே இருக்காது இதை நோட் பண்ண ஹீரோயின் ஹீரோ
டீம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். நம்ம லீக்கு கேர்ள்ஸை பார்த்தா பயம், அப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேர்த்தால இதை நம்பவே முடியல. இப்போ ஹாங்கே கண்டினியூவா, அவன் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவான், அதை நீங்க பாத்துருக்கீங்கல்ல. ஆனா அதை அவன் கொஞ்ச நாள தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபாரின்ல இருந்தப்பெல்லாம் நல்லா தான் இருந்தான், இப்பதான் கொஞ்ச நாளா அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கான். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இந்த ஸ்டிக்கை அவன் எப்ப இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டதுக்கு ஜியானு, ஆமா அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டிக்கையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா இப்போ ரெண்டு நாள் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணவே இல்லை, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி கேக்குறான். பதிலுக்கு ஹாங், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம சாட்சியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் அந்த ஸ்டிக்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் சாட்சிய வேலையை விட்டு தூக்குறதுலயே இருக்கிறான். நம்ம அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோட ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்திட்டு ஏதோ ஒன்னு சொல்றான். இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள குதிச்சுட்டா. அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இருக்கிற எல்லா ஃபைலையும் படிச்சுட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹாங் வேற, எனக்கு ஒரு டம்ளர் காஃபி ரெடி பண்ணி தாயின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோனும் வேக வேகமா போய் ரெடி பண்றா. ஆனா நம்ம ஹாங்குக்காக இல்ல, உள்ள போய் நேரா ஹீரோ கிட்ட குடுத்துட்டு வந்துருவா. இப்படியே அந்த டே ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்றா. நம்ம சீனியரும் ஹீரோயின்காக அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனும் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, உன்னோட ப்ராஜெக்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்காக நான் ரெடி பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ண போலாம். அது மூலியமா இந்த மந்த்லி டார்கெட்ட உன்னால கண்டிப்பா ரீச் பண்ண முடியும்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கும் செம ஹாப்பியா இருது. அப்ப சீனியர், நீ ஒர்க் எல்லாம் முடிச்சீன்னா சொல்லு, நானே உன்ன போய் வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒட்டுக்க கிளம்புறாங்க. இப்ப அங்க கட் பண்ண அடுத்த நாள் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம சீனியர் ஆபீஸ்க்கு வரும்போது அந்த லிப்ட்ல செம கூட்டமா இருக்கு, எல்லாருமே போட்டு ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார்னர்ல ஒரு பொண்ணு நிக்கிறா, அந்த பொண்ணு பேர் லிசி. அந்த பொண்ணு மேல எந்த பாய்ஸும் இடிக்காத மாதிரி நம்ம சீனியர் ஃபுல்லா கவர் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபர்ஸ்ட் மீட்லயே நம்ம லிசிக்கு சீனியரை பிடிச்சிருது. இப்ப அங்க கட் பண்ணா அந்த ஏஜென்ட மீட் பண்றதுக்காக நம்ம சீனியரும் ஹீரோயினும் போயிருக்காங்க. அவங்களும் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு, இதே ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரொம்ப லோவான பிரைஸுக்கு கிடைக்குது, ஆனா அவங்களோட ரேட் உண்மையிலேயே ரொம்ப ஹையா இருக்கு, இது சக்சஸ் ஆகுமானே தெரியலன்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோனும் மூச்சு கூட விடாம பக்கம் பக்கமா எக்கச்சக்க டயலாக் பேசுவோம் அந்த ப்ராடக்ட்டை பத்தி. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஓகேவா தான் இருக்கு. சரி இதை பத்தி முடிவு பண்ணி கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்றோம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினும் சீனியரும் பேசிட்டே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின், ஒரு
ஒருவேளை இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கலையா, எதுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. பதிலுக்கு சீனியரும், நீ ரொம்ப யோசிக்காத, அவங்களுக்கு கொஞ்சமாச்சு டைம் கொடுக்கணும்ல, அவங்க கண்டிப்பா நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க, நீ உண்மையிலே சூப்பரா பேசின அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த ஃபைல் எல்லாம் யூஸ் ஆகும் சொல்லி எக்கச்சக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான். ஹீரோயினும் அதை வாங்கி பாத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம சீனியர் ஹீரோயினுக்கு குட்டியோ ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறான். இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஹாங் உடனே சீனியர் கிட்ட, எனக்கு கொஞ்சம் ஃபைல் எல்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் எடுத்துட்டு வரியான்னு சொல்லி கேக்குறான். பதிலுக்கு சீனியர், உனக்கு கை கால் இல்லையா, தேவையான போய் எடுறான்னு சொல்லி திட்டுறான். இதை பார்த்துட்டு ஹாங்கு ஜியானோ இவங்க ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரியே இவங்களும் பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. சீனியர் பார்த்து முறைக்கிறான். உடனே ஜியான் அங்கிருந்து ஓடிடுவான். அப்பதான் நம்ம ஹாங் ஒரு ஐடியா சொல்றான், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் ஈஸியா சேல் ஆயிரும், கேரிங் பாய் ஃப்ரெண்ட் இந்த கான்செப்ட நம்ம சீக்கிரம் கொண்டு வரணும், யாரெல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா சொல்றான். இதே டைமுக்கு நம்ம சீனியருக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ண போயிருவான். அப்ப நம்ம ஹீரோயின், உனக்கு மூளை இருக்குதுன்னே எனக்கு இன்னைக்குதா தெரியும், அதுல ஐடியாலாம் வருதா, அது என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பதான் சீனியர் வந்து சொல்றான், இவங்க லாஸ்டா ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு ஏஜென்ட மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனில இருந்துதான் ஆர்டர் வந்திருக்கு, 7000 பீசஸ் இப்ப உடனே வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு ஹீரோனுக்கா செம்ம ஹாப்பி ஆயிருது. இதை கம்ப்ளீட் பண்ணாலே ஹீரோ கொடுத்த டாஸ்க முடிச்ச மாதிரி தான். இப்ப ஹாங், நீயே தான் டெலிவரி பண்ண போறியன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றானா. பதிலுக்கு இவன், நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிறான். இப்ப அங்க கட் பண்ணா சீனியரை காமிக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கரெக்டா வந்து சேர்த்துறான். யார் இந்த ஆர்டரை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம லிசி தான். இப்ப லிசிக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது, நீங்க எதுக்காக இவ்வளவு ஆர்டர் பண்ணீங்க, நம்ம கம்பெனில ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க தான் ஒர்க் பண்றாங்க, நம்ம தேவையில்லாம இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா நம்ம லிசி இதெல்லாம் கேட்கவே மாட்டா. அங்க ஒர்க் பண்ற எல்லா பாய்ஸையும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. இப்ப இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சாக்ஷிக்கு கொடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஹாங், சீனியர், ஜியான் இவங்க மூணு பேருமே சாக்ஷிக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அங்க கட் பண்ண ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, ஹீரோ கொடுத்த டார்கெட்டை இவ எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டா, இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி உள்ள போறா. அப்ப நம்ம ஹாங், ஜியான், சீனியர் இவங்க மூணு பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹாங்கால நம்பவே முடியல, பரவாயில்ல சாக்ஷி ரொம்ப சீக்கிரமாவே இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டா, இது நம்ம டீமுக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சீனியர் உடனே, நம்ம மூணு பேரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஹாங், நான் இப்ப சொல்றத உங்களால நம்பவே முடியாது, நம்ம சாக்ஷி இந்த ப்ராஜெக்ட சூப்பரா கம்ப்ளீட் பண்ணனால நம்ம ஹீரோ கண்டிப்பா இதுக்காக ட்ரீட் வைப்பான்னு சொல்றான். ஆனா ஜியான், இது கனவுல கூட நடக்காது, ஹீரோ பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. பதிலுக்கு ஹாங், சரி ஓகே நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாம், ஹீரோ சாக்ஷிக்கு நம்ம எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்தானா, உங்க ரெண்டு பேர்த்தோட அடுத்த மாசம் சேலரி என்னோடது, ஒருவேளை அப்படி நடக்கலனா என்னோட சேலரிய நான் உங்களுக்கு டபுளா தரேன்னு சொல்றான். நம்ம சீனியர் ஜியான், இவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம ஹீரோ பத்தி நல்லாவே தெரியும், அவங்களும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹாங்க பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியல. உள்ள ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் தான் சூப்பரா அந்த டாஸ்க முடிச்சிட்டால, நான் இதே கம்பெனியில கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அப்ப ஹீரோ, நான் எப்போ உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருது. இப்ப அவனே கண்டினியூவா, நீ அசிஸ்டன்ட் ஜாபுக்குலாம் கரெக்டா இருக்க மாட்டேன், ஆனா எங்க டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம், எங்க ஸ்பெஷல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இனி ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம், இனி ஹீரோயின் இதே கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறா, இதை நினைச்சு அவன் செம சந்தோஷமாயிடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோ, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னோட அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஃபைல் தரான், அது மிஸ்டர் லாங்கோடது, இவங்களோட பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது, இவங்களை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ, ஒழுங்கா இங்கிருந்து வெளியோடுன்னு சொல்லி திட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கான சந்தோஷமா தான் இருக்கு, இவன் திட்டினாலும் பரவாயில்லப்பா, நம்ம இந்த வேலையில கண்டினியூ பண்றோம் சொல்லி சந்தோஷமாவே வெளியே வரா. இப்ப ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு மெயில் வருது, அந்த ப்ரொஃபசர் கிட்ட இருந்து, அதாவது நம்ம ஹாங் கிட்ட இருந்து, நீ பொண்ணுங்களை பார்த்து பயப்படுறீல, உங்க டீம்லயே ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ நல்லா ஒர்க் பண்ணும் போது அதை செலிப்ரேட் பண்ணு, அவ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, வெளியே ஹோட்டலுக்கு வந்து ஃபுட்டு ட்ரிங்க்னு ஆர்டர் பண்ணி செமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோட ட்ரீட் தான் இது. அப்ப நம்ம ஹாங் தான் ஸ்பீச் கொடுக்குறான், நம்ம ஹீரோயின் பத்திலாம் புகழ்ந்து பேசிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, நம்ம சீனியர் ஜியான் இவங்களோட இந்த மாசம் சேலரிய என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு கால் வருது, இதனால அங்கிருந்து வெளியே வந்து நின்று பேசிட்டு இருப்பான். ஒரு பாய் தான் பேசுறாங்க, ஐ திங்க் இவனோட அப்பாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இவன் அப்பான்னு சொல்லி மென்ஷன் எல்லாம் பண்ண மாட்டான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மதியம் 2 மணிக்கு கரெக்டா மீட் பண்ண போயிரு, அந்த பொண்ணை நான் தான் சூஸ் பண்ண, அது உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் சரி ஓகே ஓகே பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலா பதில் சொல்றான். ஆனா அவங்க விடுற மாதிரியே தெரியல, என்னோட முடிவுக்கு கொஞ்சமாச்சு நீ மரியாதை கொடு, தயவு செஞ்சு நாளைக்கு போய் பாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ, நான் இப்ப ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறம்
இனிமேல் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுவான். என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் வந்துருவான். அங்க எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லி கூப்பிடுறான். பதிலுக்கு ஹீரோ, சும்மா காத்து வாங்கிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட உனக்கு கேக்கட்டா, நீ தானே சாக்ஷிக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ண, நான் அவளுக்கு கொடுத்த டாஸ்க்ல நீ தான் அதை பாதி கம்ப்ளீட் பண்ண, நான் சொன்னது கரெக்ட் தானேன்னு சொல்லி கேக்குறான். சீனியரும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். நம்ம எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு, ஆனா சாக்ஷி உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோவுக்கு கோவப்படாம ரொம்ப நார்மலா பேசுறான். நீ ரொம்ப நல்லவன், நல்லா ஒர்க் பண்ணுவன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இனிமேல் ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணு, நாளைக்கு மதியம் 2 மணிக்கு ஒரு கஸ்டமரை போய் நீ மீட் பண்ணணும், அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமர், அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லி கூட நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பில்டப் கொடுக்குறான். நம்ம சீனியர் இவன் கொடுக்குற பில்டப்லாம் நம்பி ஓகே சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டையாயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டெடியாவே இருக்கிறான். அதுல ஹைலைட்டே நம்ம சீனியர் தான், சுத்தமா அவனால முடியல. அப்ப ஹாங்கு ஜியானும் சீனியரை நாங்க போய் வீட்டுல விட்டுறோம், நீ சாக்ஷியை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் பாவம், ஒரு பொண்ணுகிட்ட தனியா விட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு இப்ப அங்க கட் பண்ண அடுத்த நாள் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சீனியர் அந்த கஸ்டமரை மீட் பண்றதுக்காக சாக்ஷியும் சேர்த்து கூட்டிட்டு போறான். அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும் போது நம்ம சாக்ஷி வந்து ஒரு கார்டு மாதிரி எடுத்து கொடுக்குறா, அது ஒரு லக்கி கார்டு மாதிரி. இதை பாத்துட்டு சீனியர், இதையெல்லாம் நீ நம்புறியா, இதெல்லாம் ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா டக்குனு ஹீரோயின் 2 கோட் எடுத்து காமிக்கிறா, எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணுன்னு. இதை பாத்துட்டு சீனியருக்கு செம சந்தோஷமா இருது. இது பாக்குறதுக்கு கப்பிள் செட் மாதிரியே இருக்கு, கப்பிள் செட்டான்னு சொல்லி கேக்குறான். பதிலுக்கு சாக்ஷி, கடையில போய் 2 தாங்கன்னு சொல்லி கேட்டேன், அவங்க 2 தந்தாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நார்மலா பதில் சொல்லிடுறா. இப்பந்தான் அவங்க மீட் பண்ண போற கஸ்டமரோட டீடைல்லாம் கேட்டுக்கிறா. ஆனா நம்ம சீனியருக்கு அந்த அளவுக்கு டீடைல்லாம் தெரியாதுல்ல, எனக்கு கன்ஃபார்ம் ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமர், இந்த ட்ரெஸ்ஸையே நம்ம ஹீரோ தான் செலக்ட் பண்ணா, அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். இப்ப அங்க கட் பண்ணா அங்க போயிட்டாங்க. அந்த பில்டிங்கை பார்த்தாலே நம்ம ஹீரோனுக்கு செம பயமா இருக்கு. நான் ஒழுங்கா பேசிடுவேனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறா. அப்ப சீனியர், நீ பயப்படாத, நம்ம கிட்டதான் அந்த லக்கி கார்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. யார் அந்த கஸ்டமர்னு சொல்லி நம்மளுக்கு இப்பதான் காமிக்கிறாங்க, அது நம்ம லிசி தான். மொபைல்ல நம்ம ஹீரோட போட்டோவை தான் பாத்துட்டு இருக்கா. இதே டைமுக்கு நம்ம சீனியரும் ஹீரோனும் வந்துருவாங்க, 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்பந்தான் அவங்க நோட் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால ரொம்ப நார்மலா பேச ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம சாக்ஷி கிட்டே இதை பத்தி சீனியர் சொல்றான். அப்ப சாக்ஷி, என்ன கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ சீனியர் லிசி கிட்ட, டைரக்டர் லீ, நீங்க ஒரு முக்கியமான பர்சன் தான் சொன்னாங்க, உங்களோட பர்சனல் டீடைல் எங்க கிட்ட சொல்லல, அதனால நான் ஏதாச்சும் தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லிசியும், அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம பேசும்போது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் 1 நிமிஷம் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம லிசி லைட்டா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இதே டைமுக்கு நம்ம ஹீரோனும் வந்துருவா. அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இது ஒரு கேலரி, அதனால சாக்ஷியே பாடி கார்டு கூட நீ வேணா சுத்தி பாத்துருவான்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இப்ப அங்க கட் பண்ணா நம்ம லிசியும் சீனியரையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் அவங்க 2 பேரும் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே பெயிண்டிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பெயிண்டிங் வரையறப்ப அந்த பெயிண்டர் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க, அந்த பெயிண்டிங்கோட மீனிங் என்ன, அதுல எதுக்காக இந்த கலர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட உண்மையான மீனிங் என்னன்னு சொல்லி எக்கச்சக்கமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு பெயிண்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரம் பாக்குறா, ரொம்ப போர் அடிக்குது. சரி, நம்ம பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோம், எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் சொல்லி அங்க இருந்து வந்துடுறா. சீனியரும் லிசியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பெயிண்டிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவா. அவ வந்து உட்கார்ந்த உடனே நம்ம சீனியர் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம லிசிக்கு லைட்டா கடுப்பாகுது. அவளோட கடுப்பை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த அளவுக்கு நீங்க கேரிங்கா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். சீனியர் உடனே, இவ எங்க கூட தான் ஒர்க் பண்றா, என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி, என்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லிடுறான். இப்ப லிசி சீனியர் கிட்ட, பெயிண்டிங் மட்டும் உங்களோட ஹாபியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம சீனியர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் முந்திக்கிறா, எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் சொல்லி சம்மதமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இப்ப அவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீனியர் கொஞ்சமா பேசுறான். அதுக்கப்புறம் கண்டினியூவா நம்ம லிசி சீனியர் பத்தி அவனோட பர்சனல் டீடைலாம் கேட்டுக்கிறா. உங்களுக்கு எத்தனை சிஸ்டர் இருக்கிறாங்க, எத்தனை பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாளா. பக்கத்துல இருந்து பாக்குற சாக்ஷியோடனே, பிசினஸ்க்கும் பர்சனல் டீடைலுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிறீங்க சொல்லி கேக்குறா. நம்ம லிசி உடனே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா, சீனியர் இங்க பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கான், டேரக்டர் லீக்கு பதிலதான் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேருக்குமே லைட்டா ஷாக் ஆகுது. இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலா பேச ஆரம்பிச்சிடறான் சீனியர். அப்ப அவங்க ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒயின் எங்கிருந்து
தயாரிச்சாங்க, அதை எந்த கல்ச்சர் படி தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீடைலா நம்ம சீனியர் சொல்றான். நம்ம லிசிக்கு ஹாப்பியா இருது, நம்ம ரெண்டு பேரும் பெயிண்டிங் பார்ட்னர் தான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு ஒயினை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ரெண்டுக்கும் காமனான ஹாபிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோயின் உடனே என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்கிருந்து இப்ப உடனே கிளம்பணும் சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிடுறா. சீனியருக்கு ஒண்ணுமே புரியல, பின்னாடி இருந்து சாட்சி சாட்சின்னு சொல்லி கத்துறான், ஆனா ஹீரோ நிக்கவே இல்ல, அங்கிருந்து வேகமா கிளம்பிடுவா. இப்ப அவனும் லிசி கிட்ட என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப உடனே கிளம்பணும் சொல்லிட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் கிளம்பிடுவான். இப்ப அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப சோகமா உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு லிசியும் சீனியரும் ஒட்டுக்கா இருந்து பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனால கடுப்பா இருக்குது. நம்ம சீனியருக்கு நம்ம ஹீரோ நம்மளுக்கே தெரியாம பிளைண்டட் கனிஃபி வச்சுட்டானேன்னு சொல்லி அந்த கடுப்புல இருக்கிறான். இதெல்லாம் நோட் பண்ண ஹாங் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறான், நீ எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கிற, நம்ம சீனியர் வேற ஏதோ பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன விஷயம் சொன்னா நானும் கொஞ்சம் சிரிப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பதிலுக்கு ஹீரோயின், டேரக்டர் லீ பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு தப்பு பண்ணா 100 டைம்ஸ் அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், நீ ஒர்க்கிங் டைம்ல வெட்டியே நின்னு பேசிட்டு இருக்கிற, போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்றா. ஆனா ஹாங் சின்ன வயசுல அவன் எப்படி தெரியுமா இருப்பான், ரொம்ப ஜப்பியா ரொம்ப குட்டையா இருப்பான், என்கிட்ட எல்லாம் எத்தனை வாட்டி தெரியுமா அடி வாங்கியிருக்கான், அவனை நல்லா அடிச்சு அவன் மேல ஏறி கொண்டனால பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி எக்கச்சக்கமா பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இப்ப பின்னாடி இருந்து இருமர சவுண்ட் கேக்குது, யாரு அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான், எப்படி எப்படி என் மேல ஏறி கொண்டு நீ பாட்டு பாடினியா, நீ பண்ண தப்புக்கு கீழே ரிசப்ஷன்ல போய் ஒரே சாங்க 100 தடவை பாடுறன்னு சொல்றான். ஹாங் உடனே நான் கிண்டல் தாண்டா பண்ணேன்னு சொல்றான். அப்ப ஹீரோ, நீ 1000 தடவை பாருன்னு சொல்லி ஏத்திடுறான். சரி சரி நான் ஒர்க்க பாக்குறேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நீ 10000 தடவை பாருறியான்னு சொல்லி கேக்குறான். ஹாங்கால வேற எதுவும் பண்ண முடியாது, சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோ உடனே நீ பண்ண தப்புக்கு இங்கிருந்தே பாடிட்டு போன்னு சொல்றான். அவனும் காமெடியா இங்கிருந்தே பாட ஆரம்பிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோ சாட்சியை பார்த்து ரொம்ப டெரரா, என்னோட ஆபீஸ்க்கு வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். நம்ம சாட்சிக்கு புரியல ஹாங் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ள போறா. ஆனா அங்க ஹீரோ ரொம்ப கூலா தான் பேசுறான், மிஸ்டர் லாங்கோட ப்ராஜெக்ட் டீடைல் எல்லாம் கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா, நான் அவங்க கிட்ட பேசலாம் சொல்லி ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, இப்போதைக்கு ரிப்ளை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோ, அந்த கிளைண்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தங்க, அதனால அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆர்வ குளர்ல பேசிக்கிட்டே ஹீரோ பக்கத்துல போவாளா, ஹீரோ உடனே நீ திரும்ப என் பக்கத்துல வந்தீங்கன்னா 100 டைம் அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு சொல்லி மிரட்டிடுவான். இப்ப மிஸ்டர் லாங்க பத்தி ஃபுல் டீடைல் அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஹீரோனும் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஹீரோ டக்குனு கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்றான். சாட்சி அதுக்கு, இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்ட, பக்கத்துல வந்து 100 டைம்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு, நானா வரல நான் பத்திரமா இங்கே நிக்கிறேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ, நான் தானே இப்ப கூப்பிடுறேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றான். ஹீரோயின் ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா, அதுக்குள்ள ஹீரோ போதும் போது இந்த டிஸ்டன்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நேத்து தான் நம்ம ஹீரோ சீனியரும் லிசியும் கோத்து விட்டுருப்பால, அதை பத்தி தான் டீட்டெயிலா கேக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்க இருந்திருப்பால, சாட்சியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். நம்ம சீனியர் பிளைண்ட் டேட்டுக்காக தான் அங்க போயிருந்தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லிசியே சொல்லிட்டா. லிசிக்கு சீனியரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா சீனியருக்கு லிசி மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. எனக்கு இந்த பிளைண்ட் டேட் விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருந்து உடனே கிளம்பிட்டேன், என்ன ஃபாலோ பண்ணி சீனியரும் அங்கிருந்து உடனே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிருது சீனியர் நம்மளை வச்சு செய்ய போறான்னு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஜியான் ரெண்டு பேரும் ஒர்க்லாம் ஓரளவுக்கு முடிச்சிடறாங்க. கீழே ரிசப்ஷன்ல ஒரு அழகான சிங்கர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாள, அவனை போய் கலாய்க்கலாம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம சீனியரையும் கூப்பிடுறாங்க, ஆனா அவன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்க போங்கன்னு சொல்லிடுறான். இங்க கீழே ரிசப்ஷன்ல நம்ம ஹாங் அம்மா காமெடியா பாட்டு பாடிட்டு இருக்கான், இதை எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாட்சியும் ஜியானும் வந்து நம்ம ஹாங்க நல்லா வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. ஹாங்குக்கு செம கடுப்பாயிருது, நான் இன்னும் பேசிட்டு இருக்கும் போது லீ வந்தா சொல்ல மாட்டீங்களா, நான் கொஞ்சம் கம்மியா பேசிருப்பல்ல, எனக்கு இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்காதுலன்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் உடனே நாங்களும் பாக்கல, ஆனா நீ தான் நின்னு பேசிட்டு இருந்த, நீ தான் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹாங்கும் சரி நம்ம சமாதானமா போயிடலாம், இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம், நான் ஒரு 50 டைம் இந்த பாட்டை பாடிட்டேன், சாட்சி நீ ஒரு 50 டைம் இந்த பாட்டை பாடு, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது நான் கொஞ்சம் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா சாட்சி முடியவே முடியாது, ஹீரோ உனக்குதான் இந்த பனிஷ்மெண்ட் தந்திருக்கான், நீயே அனுபவின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹாங் கடுப்புல, சரி நீங்க போறீங்கன்னா போங்க, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, இதுக்கு மேல என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி கோச்சிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின்க்கு ஒரு ஐடியா வருது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றா. இப்ப அங்க கட் பண்ணா 3 பேருக்கு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹாங் வேற நம்ம சாட்சியை பாராட்டி தள்ளுறான், உனக்கு இந்த அளவுக்கு மூளை இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளுறான். ஆனா நம்ம ஜியான் தான் செம பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். லீக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம 3 பேர் தான் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றதுக்கு ஹாங் உடனே, லீக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அவன் அந்த ஒர்க்கை பாக்கறக்கே டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கான், நம்மள இதை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க போறானா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கூலா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. இங்க மேல ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம சீனியர் அந்த விஷயத்தை பத்தி கேட்டா நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்க நின்று நம்ம சீனியரை பார்த்துதான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். இதை நம்ம சீனியரும் நோட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் சொல்லி அவனும் வரான், ஆனா நம்ம ஹீரோ சீனியர் பேசுறதையும் அவாய்ட் பண்ணிடுவான். வெளியே சாட்சி ஜியான் ரெண்டு பத்தியும் காணும், அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி கேக்குறான். பதிலுக்கு சீனியர், அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஃப்ரீ டைம் தான் இது,
வந்து கீழே ஹாங்க மீட் பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்றான். டக்குனு ஹீரோ இங்கிருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி நான் போய் ஹாங் என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறேன். அவன் சரியான சோம்பேறி, அவன் கரெக்டா அவனோட பனிஷ்மெண்ட் பண்றானு சொல்லி நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க கீழே ரிசப்ஷன்ல வந்து பாக்குறான், பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்குது, ஆனா ஹாங்க மட்டும் காணும். அங்க ஹாங்கோட வாய்ஸ்ல ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சு ஒரு மைக்ல செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கா செம்ம கடுப்பாயிருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இனி அடுத்த எபிசோட்ல ஹாங்கோட நிலைமையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கைஸ், லாஸ்டா போட்ட வீடியோல டெய்லி வீடியோ போடுங்க பிளீஸ் பிளீஸ்னு சொல்லி எக்கச்சக்க கமெண்ட்ஸ். நானும் அதையெல்லாம் வாசி பார்த்துட்டு வேக வேகமா வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். எடிட் பண்ணலாம்னு சொல்லி வீடியோவை தேடுறேன், வீடியோவை காணும். அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சு எடிட்டிங் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருது. அவசர அவசரமா நான் எடிட் பண்ணனா வீடியோட குவாலிட்டி கம்மியாயிரும். நம்மளுக்கு குவாலிட்டி தான் முக்கியம். சோ கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ வந்துடும். நான் சீக்கிரம் எடிட் பண்ணி முடிச்சுட்டேனா அன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தென், பை பை.